सेवाकृति पर्यन्ताय इतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृतम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। व्यातन्वाना तरुण तुलसी दामभिस्वामभिख्याम् मातङ्गाद्रौ मरतकरुचिम् पुष्णति मानसे नः भोगैश्वर्यप्रियसहचरैः कापिलक्ष्मीकटाक्षैः। भूयश्यामा भुवनजननी देवतासन्निधत्ताम् विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यम् विभ्रष्टकृत्यमपि माम् विषयेषु सक्तम् विद्वत्सभानुगतियोग्यमिहादधानौ वेदान्तसूरिचरणौ शरणम् प्रपद्ये। कथमखमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिः स्रग्भिराकृष्टनाथ विलसति सुधिगोदा विष्णुचित्तात्मजानः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् त्वम् श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति। सोच्छिष्टाजाम् सदि निगळितम् क्याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदम् भूय एवास्तु भूयः। ஆண்டாள் திருக்கல்யாணம், ஆண்டாள் அவதாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சார் சிவில்லி, சார் சிவில்லிபுத்தூரில் எழுந்தொழியிருந்த வடபத்திரசாயிக்கு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்திலிருந்து அந்த புஷ்பங்களை எம்பெருமானுக்கு வடபத்திரசாயிக்கு சமர்ப்பித்தார். புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். பெரிய பிரம்மவித் சாதாரணமானவர் இல்லை அவர். அவர் அப்படி இருந்தும் இந்த புஷ்ப கைங்கரியத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு எழுந்தொழியிருந்தார். அந்த பெரியாழ்வாருக்கு பெருமையை தேடித்தர வேண்டும் என்பதற்காக பூமி பிராட்டியே ஆண்டாளாக அந்த துளசி வனத்திலே அவதாரம் பண்ணார். அந்த ஆண்டாராக துளசி வனத்திலே அவதாரம் பண்ண ஆண்டாளை பெரியாழ்வார் வளர்த்து வந்த இவர் நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் என்பதாக நினைத்து அந்த ஆண்டாளை போற்றி அந்த சிறு பெண் குழந்தையை வளர்த்து வந்தார். எல்லாருமாலையும் அவரை வளர்க்கல. அந்த ஆண்டாளை வளர்த்தது எப்படி என்றால், அந்த பெரியாழ்வார் எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணும். நமக்கு இந்த இந்திரியங்கள்லாம் கிடைச்சிருக்குதே, இந்த இந்திரியங்கள்லாம் எதுக்காக தெரியுமா கிடைச்சிருக்கு? எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக தான் கிடைச்சிருக்கு. அந்த வாக்கு படைத்தவன் ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் மனசு எம்பெருமான நினைக்கணும். ஏதோ பஜஸ்ரீதரம் அந்த கை படைத்த பயன் பாணித்வந்த சமர்ச்சையாச்சுத எம்பெருமானுக்கு தன் கையாலே அந்த புஷ்பத்தை கட்டுக் கொடுக்கிறது, திருவிளக்கு ஏத்துறது, இந்த மாதிரி இதை தான் நீ பண்ணணும் என்பதாக ஒவ்வொரு விஷயமாக நமக்கு எம்பெருமான் விஷயமான கிருஷ்ணனுடைய விஷயமாகவும் எல்லாற்றையும் சொல்லி கொடுத்து கொடுத்தாராம். ஆகையால குழந்தை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்த்தார் அவர். அந்த பகவத் கதைகளை சொல்லிதான் வளர்த்தாரே தவிர வேற எதையும் சொல்லலை. இப்பெல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பசங்களை ஸ்கூலுக்கு போனோம் அது சொல்லித்தரணும் இது சொல்லித்தரணும், எதுவும் கிடையாது. எம்பெருமான் அந்த பெரியாழ்வார் எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபடுத்தி அவளை வளர்த்து வந்த அந்த கோதையும் சீதா பிராட்டி மாதிரி அயோனிஜையாக பிறந்தவள், ஒருத்தருடைய கர்ப்பத்தில் பிறக்காத, அதாவது தானாக தோன்றியவளாக இருந்திருக்கிறதுனால அவள் அனைவரையும் ஆளும் சக்தி பெற்றவளாக இருந்திருக்கிறதுனால ஆண்டவனையும் அதாவது எம்பெருமானையும் இவள் ஆண்டதாலே அவளுக்கு ஆண்டாள் என்பதாக பெயர். அந்த ஆண்டாள் எல்லாருக்கும் அந்த ஆண்டாளை பெரியாழ்வார் வளர்த்து வந்தார். அந்த பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்ன்ற பெயரே எப்படி வந்தது என்று கேட்டார். அது சுவாமி சாய்க்கிறார், தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேசவஸ்தை கர்ணாமிருதை ஸ்துதி சதை அனவாப்த பூர்வம் தன்மௌளிகந்த சுபகாம் உபகிருத்த மாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். ஒரு
ஒரு நூத்து கணக்கில் பாசுரங்களை எம்பெருமான் விஷயமாக எழுதி இத்தனை நாள் அவரிடத்துல பாடினத்தினால கிடைக்காத ஒரு பெயர், நீ சூடி கொடுத்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சதுனால அந்த பெரியாழ்வாருக்கு அந்த பெயர் கிடைச்சுதான். அந்த மாதிரி அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டு அவள் இருந்தால் வளர்ந்து வந்தார். கன்னியா பிதத்துவம் ஹி துக்கம் என்பதாக சொல்லுகின்றது. முதல்ல வரைச்சே பண்ணியே ரொம்ப சந்தோஷே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். அது கொஞ்ச நாள் ஆகி நல்லா வளர்ந்த பிற்பாடு இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம்தான் வந்துருமா. ஏன்னா இந்த குழந்தையை யாரிடத்துல கொண்டு நல்லபடியா நல்ல கணவனாக பார்த்து கொடுக்கறது அதுதான் அவளுக்கு கடமை. கடமையை இந்த கடமையை எப்படி நான் போறோன்னு தெரியாத முயற்சின்னு இருப்பாளாம். அதே மாதிரி நிலை பெரியாழ்வாருக்கு ஏற்பட்டு விட்டதாம். இவள் முதல்ல சின்ன குழந்தையா இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவளுக்கு பதி சயோக சுலபம் என்கிற கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டிய வயசு வந்துடுத்து. இந்த வயசு வந்தவுடனே நாம யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு பண்ணாலாம் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கு. அவளை பார்த்த அவளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எப்பவும் எம்பெருமானையே நினைச்சிட்டு இருக்கவா இருக்கா, குணங்களையே நினைச்சிட்டு இருக்கவா, அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கவா இருப்பான். அதையால அவ்வொரு தீர்மானம் பண்ணிட்டா. அந்த தீர்மானம் பண்ணது பெரியாழ்வாருக்கு தெரியாது. ஆகையால இந்த சமயத்துல அவள் என்ன தீர்மானம் பண்ணிருக்கா, பெரியாழ்வார் என்ன நினைச்சுட்டு இருக்க, நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயண நரனே உன்னை மகனாகுவாதை தவிருமே காமன் போதரு காலம் என்று பங்குனினாள் கடை பாரித்தோம் தீம செய்யும் சீதராம் எங்கள் சிற்றில் வந்து சிதையும் தேம் நிறம் ஏத்திரம் ஏத்த நின்ற நாராயணா. இந்த மண் எம்பெருமான எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற நரனே நாராயணா என்பதாக ஸ்தோத்திரம் பண்ற. எதுக்கு தெரியுமா, உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் என்று உன்னை கணவனாக பெற்றால் என்று சொல்லியிருந்தா அது நன்னா இருந்திருக்கும். அது ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அத நேரடியாக சொல்ல முடியலையாம். அவளுடைய ஒரு நாணம் அங்க தடுக்கிறதா. அதுக்காக என்ன சொன்ன, மாமி தன் மகனாக பெற்றால், மாமியாருடைய பிள்ளையாக பெற்றால்னா கணவனாக பெற்றால்னு அர்த்தம். உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே எனக்கு சிரமங்கள்லாம் நீங்கிவிடும். ஆகையால நீ எனக்கு கணவனாக ஆக வேண்டும் என்று அவள் பிரார்த்திக்கிறார். பெண்டாளுடைய உள்ளத்துல கண்ணனையே கணவனாக, ருக்மணி பிராட்டி கூட கண்ணனை கணவனாக வரித்தார். அதுக்கு முன்ன எப்பயான பார்த்தாளா கண்ணனை பார்த்தாளா அப்படின்னா பார்க்கவே இல்லை. பார்க்காதையே கண்ணனை வந்து கணவனாக வரித்தாள். எப்படி வரித்தாள் என்ன, ஸ்ருத்வா குணாந்தர சுந்தர சிருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தாபம் பிராமணன். அந்த காலத்துக்கெல்லாம் பிராமணன்லாம் என்ன காரியம் அப்படின்னா இந்த ராஜாவுண்ட போக வேண்டியது அந்த ராஜாவுண்ட போக வேண்டியது இப்படி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ராஜாவா போயிட்டு இருப்பாள். அந்த மாதிரி தேசத்துக்கு போயிருக்கா. ருக்மணி இடத்துல போய் சொல்ல வேண்டியது, மா நீ ரொம்ப அழகா இருக்க, எல்லா வாசம் உனக்கு ஏற்ற கணவனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் தான். ஆகையால கண்ணனுடைய குணங்கள் எப்பேற்பட்டது தெரியுமா, சுத்வா குணான் புவன சுந்தர சிம்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை அறதொங்க தாப்பம்ன. அந்த குணங்களை நான் கேட்டு கேட்டு என் காது மூலமா வந்ததுனால எனக்கு ஒன்னையே நினைக்க வந்துடுத்து. உன்னுடைய ருதா இருக்குதா, திருஷாம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் கண்படைத்த பயன் இருக்கின்றது, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ரூபத்தை உடையவனாக உன்னிடத்திலே என்னுடைய மனசை வச்சுட்டேன், நான் வெட்கெல்லாம் எதுவும் பார்க்கவில்லை என்பதாக சொல்லுகிறேன். இப்படி கண்ணனிடத்திலே வைத்த மனசு ருக்மணிக்கு, அதுண்டாலும் அந்த கண்ணனிடத்திலேயே மனசை வச்சுட்டா. ஏன்னா அவள் வளர்ந்தது அந்த மாதிரி, அவளுடைய கண்ணனுடைய குணங்களையே சொல்லி சொல்லி வளர்ந்தவங்க. இங்க ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணியில புன்னமரம் இருக்கு. அந்த புன்னமரத்துல இருக்கிற புஷ்பத்தை பெரிய பெருமாள் தாயாருக்கு ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு சூட்டி விட்டாராம். சூட்டி விடச்சே சொன்னார், இது என்ன புண்ண பூவை கொண்டு போய் காதல வைக்கிறியே, இது என்ன பெரிய விசேஷமானா, ஐயோ இது சாதாரண புண்ண புஷ்பம் இல்ல,
இது திருவாய்மொழியினாலே வளர்ந்த புஷ்பம். அந்த பொன்னமரத்தின் கீழேதான் பட்டர் காலக்ஷேபம் சாய்ச்ச இடம் அது. அந்த திருவாயும் இது வெறும் தண்ணி கொட்டி வளர்ந்த புஷ்பம் இல்ல, மலர்ந்த புஷ்பம் இல்ல. இது பட்டர் காலக்ஷேபத்தினால திருவாய்மொழியினுடைய மனம் இந்த புஷ்பத்துல இருக்கு, மீதி புஷ்பத்துல இல்லாதது இதனுடைய சிறப்பு என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி கண்ணனுடைய குணங்களையே கேட்டு வளர்ந்தவளாக இருந்திருக்கா ஆண்டாள். அப்போ ஆண்டாள் சொல்லுகிறார், எல்லாரும் பக்கத்துல இருக்கவெல்லாம் வந்து சொன்னாலாம், உனக்கு வயசாகி போச்சுமா, உனக்கு நல்ல வரனா பாத்துட்டு இருக்கார், பெரியாழ்வார் பாத்துட்டு இருக்கார், இந்த பாடசாலையில யார் வாசிக்கிறான், அந்த பாடசாலையில யார் தீனாசனம் வாசிருக்கான், வாசிருக்கானா, இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கானா, இல்ல எப்படி இருக்கான், பண்ணலாமா, அந்த பையன் பண்ணலாமா, அந்த பையனை பண்ணலாமா, நாடகம் பொருந்தி வருமா, என்ன வரும்ன்றத யோசனை பண்ணிட்டு இருக்கார் பெரியாழ்வார். இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாலாம், அந்த சொன்ன கேட்டத மாத்திரத்திலேயே அவர் சொல்றாளாம் ஆண்டாள், வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவவீனிடை தெரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாகி மன்மதனே. மன்மதனை பார்த்து சொல்லுகின்றார், வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த வவி ஹவிசு. ஹவிசுன்னு சொல்றது இந்த யாகத்துல செய்வதற்கென்ற ஒரு பதார்த்தம், அது புரோடாசம் ஹவிசு என்பதாக சொல்லுகின்ற. ஒரு இஷ்டி பண்றது, யாகம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, அந்த யாகத்துல தேவதைகளுக்காக வானிடை வாழும் வானவர்க்காக ஒரு ஹவிசு பண்ணி வச்சிருக்கா. அந்த ஹவிச காட்டுல தெரியற நரி அதுக்கு சாப்பிடலாம், சாப்பிட்டாலாம் அதுக்கு பிடிக்காதான், அத போய் இப்படி தாண்டறது, அப்படி தாண்டறது, மூந்து பாக்குறது, இந்த மாதிரி பண்றதான். அந்த மாதிரி மூந்து பார்த்தா எவ்வளவு கேவலமோ அதே மாதிரிதான் ஊனிடை வாழி ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள், என்னுடைய யௌவனம் அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் தரித்திருக்கிற எம்பெருமானுக்காகவே ஏற்பட்டது என்னுடைய யௌவனம். இந்த யௌவனத்தை அந்த ஹவிசு ஒரு தேவதைகளுக்காக பண்ணப்பட்ட ஹவிசு ஒரு நரியினாலே மூண்டால் அனுபவித்தால் எப்படியோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குன்னு கணக்கு சொல்லி சொன்னால்னாக்க நான் இருக்க மாட்டேன் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்பதாக சொல்லுகின்றார். நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ கண்ணனிடத்துல காதல் கொண்டிருக்கா இவ்வளவு என்ன பண்றதுன்னு, இவ நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் பெருமாளையதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும்னு சொன்னாக்க யாருக்கு முதல்ல சொல்லுவது, தோழிகளிடத்துல தான் சொல்லணும். அந்த தோழிகளிடத்துல சொல்லச்சே தோழிகள்லாம் கேக்குறாடா, என்னம்மா நீ யாரையோ விரும்புறதாக தோன்றது, உன் மனசு பார்த்தா நித்திய நித்தியம் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்க, அவ அளவுக்கு அந்த தோழிகளை பார்த்து கேட்கிறேன், இது உனக்கு எதனா யாரையான மனசுல நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கலாம். ஆமா நினைச்சிட்டு இருக்கேன், என்ன வேணும் அப்படின்னு, யார நினைச்சிட்டு இருக்கேன்னு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யாரு, கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த கண்ணன்னாக்கா எல்லா திவிதேசத்திலயும் கண்ணன் இருக்கான், பத்ரிகாசிரமத்திலயும் இருக்கிறவன் கண்ணன் தான். கண்ணன் கனிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்பதாக அங்கு காஞ்சிபுரத்துல இருக்கிறவன் கண்ணன் தான். அங்கிருந்து குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்தவிரான் என்று சொல்லுவதனால திருவேங்கடத்துல எழுந்துள்ள இருக்கவனும் கண்ணன் தான். நீ எந்த கண்ணனை நீ ஓணும்னு ஆசைப்படுற, எந்த பெருமாளும் ஓணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேக்குறான். பத்ரிகாசிரமத்துல இருக்கிற பெருமாள்னாக்கா 6 மாசம் கதவு மூடி இருக்கும், 6 மாசம் குளிரா இருந்துட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரே குளிரா இருக்கும், அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாலாம். சரி, திருவேங்கடமலையில இருக்கிற காலம் கண்ணனா இருக்கிற அவரனை இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன வாஸ்தவம் தான், அவரை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்ல, ஆனா அவருக்கு ரூபாய்ன்றதுக்கே சமயம் போறாத போயிடும், ஆகையால அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரான். சரி, தேவப்பெருமானை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நிம்மதியா இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னா, அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதினு சொல்றான். வரவாளுக்கெல்லாம் அவருக்கு வரதானம் பண்றதுக்கே அவருக்கு சரியா இருக்கு, வரதன்னு அவருக்கு பேர் வச்சுட்டு இருக்கே, அவர் வேண்டிட்டு எல்லாம் கருது வரம் தரும் நம் மத்திகிரி திருமால்னு சொல்ற, ஆகையால அவ வரத்துக்கு இவாளுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு இத்தையே நினைச்சுட்டு பேர் என்ன எங்க அவர் பார்க்க போறாரு, அவர் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம். சரி, அப்ப திருமாலிருந்து சொல்லல அழகர்னு பேர் இருந்துட்டு இருக்காரு, அந்த அழகரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா, அவர் ஒரு காலத்துல ராமனாக அவதாரம் பண்ணச்சே காட்டுலயும் மோட்லயும் போய் எவ்வளவு சிரமம் வந்ததோ அந்த சிரமத்தெல்லாம் தீர்வு தீர்த்துப்பதற்காக திருமாலிருந்து சோலையில போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோசரம் வந்திருக்கார்,
அவரை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா, அவரும் வேணாம் அப்படின்னுட்டா. சரி அப்ப யாரதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, ஸ்ரீரங்கத்துல இருந்துருக்கிற பெருமாளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர் சொல்லிட்டாலாம். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள்னு சொல்லாத அத சொல்ற விதமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வேணும்ன்ற அவ எந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் என்னன்னாக்க, பெண்ணாலும் பேணுமூர் என்பதாக சொல்ற, கண்ணாலங்கோடித்து கன்னிகை கைபிடிப்பான், தென்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே அங்கவனை கைபிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கம். பெண்ணாளன் பேணும், அவன் இருக்கின்ற ஊரும் அரங்கம், அவன் பேரும் அரங்கம். அந்த ஊரும் பேரும் யாருக்கு ஒன்னா இருக்கோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவாள்லாம் தோழின்ண்டா இவ சொல்றாளாம். தோழிகள்லாம் உடனே கொல்லுன்னு சிரிச்சுட்டாளாம். யாரடா இவ்வாளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு ரங்கநாதனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்றிய அவர் யாரு என்று, நாகேசய சுதனு பட்சிரத கதந்தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராண ஏவம் விதா சமுஜிதம் பிரணஞ்ச பவந்த பவத்யா சந்தர்ஷயந்தி பரிஹாசகிர சகீனாம். கல்யாணம் பண்ணிண்டாக்க பஞ்சமுத்தையில உட்காட்டும் மெத்தென்ன போட்டு மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்னு எல்லாம் சொல்றீங்க, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா மொத்தையில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டமானாக்க, பெருமாள் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறதுனாக்க, அங்க அவர் எப்ப பார்த்தாலும் பாம்பு மேல படுத்துட்டு இருக்கு, அவர் பக்கத்துல போனோம்னா பாம்பு புசு புசுன்னு நின்று இருக்குது, அவரையா போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அது பாம்புல போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு. நாகேஷயகா, சரி எங்கேயானா வெளியில அழைச்சும் போறாருனாக்கா, கார்ல அழைச்சும் போறார், இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல அழைச்சும் போறார், இந்த மாதிரி எதனா அழைச்சும் போனா பரவாயில்ல, ஒரு பட்சி கருத்மா அது மேல நம்மளை உட்காத்தி வச்சு ஒன்னு உட்காத்தி வச்சு அழைச்சும் போப்பரு, அது எங்கேயோ ஒசர ஒசர பறக்கும், அங்கேயும் துபில்னு கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, போயும் போயும் ஒரு பட்சிய போய் ரதமாக வச்சுருக்கிற அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி இது ரெண்டு கூட போனா போயிட்டு போறது, யுவாவா கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்ல, ஒரு கழவரை போய் கல்யாணம் பண்ணுகிறார். அவர் ரங்கநாதனுக்கு பேரே பெரிய பெருமாள்னு பேரு, அவர் தான் முதல் பெருமாள், புராண புருஷன் பேரு. அவர் என்னைக்கு அவதாருடைய டேட் ஆஃப் பர்தே தெரியாது, என்னைக்கு பிறந்தேன்றதே தெரியாது. அப்படிப்பட்டவர் போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறியே அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் பரிஹாசம் பண்றாளாம். நாகேசய ஸ்துதனு பட்சிரத கதந்தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராண ஏவம் விதாக. ஒன்னுண்ட சொன்னாக்க, நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கணும் அதை பண்ணி வைப்பங்கோ நினைச்சிட்டு ஒன்னுண்ட சொன்னோம் இந்த தோழிகள்லாம், ஆனா நீங்களா விபரீதமா நடந்துக்கிறங்கோ. இத பார்த்த உடனே அவளுக்கு மனசு கஷ்டமா போயிடுதான். சரி இவாளெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நாம பட்சிகள்ன்ற சொல்லி எதனா பண்ணுமா பண்ண முடியுமா என்ன பண்ணலான்றத பாக்கலாம், இதுக்கு எப்படி சொல்யூஷன் வரும்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணியிருந்தாலாம். சரி இவா போனா போட்டோன்னு, செம்போத்துன்னு ஒரு பட்சியாம், அந்த செம்போத்து வந்துதான், அந்த செம்போத்து பட்சி அது அது சில சமயங்கள்ல சில பிரகாரம் அது சகுனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பட்சி, அது எங்க இருந்து எப்படி போனாக்கா நல்லது எப்படி போன இவளுக்கு தெரியாது, இவளுக்கு தெரியாது. அந்த செம்போத்து பட்சியை பார்த்து சொல்றது, நீ எனக்கு நல்லது ஏற்படுத்தும்படியான போனா எப்படி போனா நல்லதோ என்பதானோ என்பதாக சொல்லுங்கள். திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தாறு தொல்புகள் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே, மாதவன் வரணும், அப்படிப்பட்டதாக என்ன உண்டோ சொல்லணும் சொல்லணும் என்பதாக சொல்லுகின்ற. அங்க இருக்கிற ஒரு பட்சி சொல்லி சொல்ற, வெள்ளிபுத்தூர்ல இருந்துருக்கிற குயிலை பார்த்து சொல்ற, குயில் கூவித்தன பட்சி சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் தனியா சாஸ்திரம் சொல்லிருக்கு. குயில் இந்த வேளையில இந்த திக்குல கூவித்துனாக்க என்ன பலன் என்பதாக சொல்லுகின்றது. அதை சொல்லு அந்த சாஸ்திர பிரகாரத்துக்கு சொல்ற, மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்து பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையர் கண்ணினை துஞ்சாம். அந்த எம்பெருமானை காண்பதற்காக என்னுடைய என்னுடைய கண்கள் இரண்டும் இதுவரைக்கும் தூங்கவே இல்லையா, முயற்சிக்கு தூங்காததுக்கு தூங்காததாக இருந்துருக்கு. இப்போ ஒன்னு இடத்துல அந்த குயிலை பார்த்து ஒரு இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றான் உனக்கு, அது நீ பண்ணு அப்படின்னா, நீ கணக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சேனாக்க உனக்கு நான் ஒன்னு பண்றேன்,
இந்நடிகளோடு பால் அமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வர கூவாய், குயிலே உலகளந்தான் வர கூவாய். இந்த குயில் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உலகளந்தவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த கண்ணன், அவன் தான் கண்ணன் தான் உலகளந்தவன், அன்னைக்கு வாமனனாக இருந்தவன். அவன் வருவதற்கு எப்படி கூவினால் அவன் வரலாமோ அப்படி கூவ வேண்டும் என்று அந்த குயிலிடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். குயில் திருப்பி கேட்டிருக்கான், உனக்கு நான் இந்த மாதிரி கூவினாக்க உனக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ சொல்ற, என் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே. நான் நித்தியம் ஒரு கிளி வளர்த்துட்டு இருக்கேன், அந்த கிளிக்கு க்ஷீரான்னம் கொடுக்கறேன், அக்காரம் கொடுத்து பாலை கொடுத்து பழம் கொடுத்து அப்படி வளர்த்துட்டு இருக்கிற என்னுடைய கிளிய உன்னோட தோழமை கொள்ளும்படியாக நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றாளாம். இது கிளி குயில்லாம் பாக்குறான், ஒரு பக்கம் போனா ஒரு பக்கம் போட்டோம், வேற என்ன பண்றதுன்னு அங்க பார்த்து ஆத்துள்ள உட்காந்துட்டு இருக்கா, ஆத்துள்ள உட்காந்துட்டு இருக்காளாம், மேல பாக்குறாளாம். அந்த மேல பார்த்தா அங்க ஒரு குட்டியா ஒரு பல்லி குட்டி இருந்தான். சரி, இது பல்லி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கும் இல்லையோ, இந்த பல்லி சாஸ்திர பிரகாரத்துக்கு இந்த வேளையில இந்த சமயத்துல இந்த கிழமையில இது பல்லி கணக்கு அந்த கொட்டுறதுன்றது ஒரு சப்திக்கிறது, அந்த சப்திச்சாக்க நம்மளுடைய இஷ்ட சித்தி ஏற்படும். குட்டியா இருக்கிற பல்லி குட்டியை பார்த்து பிரார்த்தனை பண்றாளாம் இவ்வு, கொட்டாய் பல்லி குட்டி குடமாடி உலகளந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர, கொட்டாய் பல்லி குட்டி மாதவனை வர, கொட்டாய் பல்லி குட்டி. அந்த மாதவன் வருவதற்காக அதுக்கு எந்த திக்குல எப்படி சப்திச்சாக்கா வருமோ அப்படி நீ பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயமா இவள் கேட்டுட்டே இருக்காளாம். இதெல்லாம் பார்த்தாளாம், இவன் நித்தியம் நிச்சயம் பாக்குறாளாம். இந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிட்டா மாதிரி இருக்கு, இவன் நித்தியம் நடந்துக்கிற மாதிரி இவன் நடந்துக்கலையே, இது என்ன சமாச்சாரம் தெரியலையேன்னு பக்கத்துல இருக்கவாள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடலாம். அங்க அந்தரங்கமா இருந்துருக்கிறவா சில பேர் கேட்கிறாளாம், அவளுடைய ஏக்கத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்காளாம். குன்றம் ஒன்றெடுத்தேந்தி மாமழை என்று காத்தவம்மான் அறக்கரை வென்ற வில்லி யார் வீரமே கலோ. ஒரே ஒரு சீதா பிராட்டிக்காக தினத்துல அறக்கரை வென்றவனாக இருந்திருக்கார் ராமபிரான். அந்த ராமபிரான் எனக்காக வரமாட்டானா, அந்த கண்ணன் எனக்காக வரமாட்டானா? குன்றம் ஒன்றெடுத்தேந்தி மழை என்று காத்தவம்மான், அந்த குன்றம் எடுத்து மழை காத்தவனாக இருந்திருக்கிற கண்ணன் அத்தனை பேரை ரட்சணம் பண்ணவன், ஜெம்பத்திய ரட்சணம் பண்ணாது போயிட்டு மாட்டான் போவானா? நான் எனக்கு அவள் இல்லைன்னாக்கா என்னால பிராண தாரணமே இருக்க முடியாது போயிடுமே. ஆகையால இவனை போய் நான் ஆகையால கண்ணன் எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டானா பண்ண மாட்டான்னு ஒவ்வொரு வேளையும் ஏங்கின்னு இருக்காளாம். இந்த ஏங்கின்னு இருக்கிறத பார்த்த உடனே முதல்ல ஒரு நல்லதனமா பரிகாசம் பண்ணி பார்த்தா அதுக்கும் கேட்கல. இவ ஏங்கிறத பார்த்த உடனே ஏண்டி இப்படி ஏங்கின்னு இருக்குங்க அந்த தோழிகள்லாம் சொல்றாளாம், இந்த கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிய, இந்த கண்ணன் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, வண்ண கருங்குழல் ஆச்சியால் மொத்துண்டு கண்ணை குறுங்க ஏற்றால் கட்டுண்டான் காணேடி. கண்ணன் தான் என்னமோ பெரிய பிரமாதம் நினைச்சுட்டு இருக்கிய, அவன் என்ன பண்ணா அவ அம்மாவால நன்னா அடி வாங்கிட்டு அதுலயும் இல்லாத கண்ணை குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடின்னு கயத்தை எடுத்து கட்டி போட்ட அவனை, அந்த கட்டி போட்ட அவன் கண்ணனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே, இது ஓணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாளாம். அதுக்கப்புறம் அவ சொல்ற, கோதைவேல் ஐவர்க்காம் மன்னகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி. அவ மன்னவன ஒரு தூதுவனாக போனான், அந்த தூதுவனாக போனக்கு அவன் எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தான்னா பரவாயில்ல, அவன் தூதுவனாக போனான். அது மாத்திரம் இல்ல, கண்டார் இறங்க கழிய குரளுருவாய் வண்டாரான் வேள்வியல் மண்ணிறந்தான் காணேடி. அவ ஒரு பிச்சை எடுக்கிறவனாக போனான், பிச்சை எடுக்கிறது கூட ஏகாந்தமும் பிச்சை எடுத்தா பரவாயில்ல, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே அவன் போய் பிச்சை எடுக்கிறான், அப்படிப்பட்ட போய் பிச்சைக்காரனியா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கேட்கிறாளாம். ஒவ்வொருத்தும் சொல்றாளாம். அப்போ அவ ஒவ்வொன்னுத்துக்கும் இவ பதில் சொல்றாளாம், கண்ணை குறுங்கயற்றால் கட்டுண்டான் ஆயினும் எண்ணற்கரியன் இமையோர்க்கும்
வாஸ்தவன்தான், அவன் குறுங்கயத்தால கட்டுண்டவன் தான், ஆனா நித்திய சூரிகளுக்கு கூட அவனை தெரிஞ்சுக்க முடியாதவனாக அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவன். அத போய் அவனை போய் நீ சொல்றியே என்று சொல்லுகின்றான். தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓத நீர் வையகம் உன்னுண்டுமிழ்ந்தான். அவன் தூதுவனாக அந்த துரியோதன இடத்திலே எளிவருவப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு காலத்துல அவன் உண்டு உமிழ்ந்ததான் இந்த ஜெகத் மொத்தமே. அவன் அவனுடைய சிருஷ்டி தான். அவனை போய் சாதாரணமா நினைச்சாரு. வன் தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டேழ் உலகுக்கும் மிக்கான். வாஸ்தவம் வன் தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான். அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாகத்துல மண்ண ஒரு பிச்சை எடுத்த இருந்தாலும் கூட அந்த சப்த லோகத்துக்கும் அதிகனாக சிறந்தவனாக இருந்திருக்கவன். ஆகையால நீங்க போய் என்ன அவனுக்கு தோஷத்தை சொல்லி அவனிடத்துல நீ வாண்டான்னு சொல்லி சொல்லாதங்கம்மான்னு அந்த தோழிகள் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிண்டே வராளாம் ஆண்டாள். அப்பவும் பாக்குற ஒன்னும் ஆகல. கொஞ்ச நாள் ஆச்சு. பெரியாழ்வார் அவர் ஏகாந்தமா இருந்துருக்க இந்த பொண்ணு பார்த்தா நித்திய நித்தியம் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே இறங்கி போறத பாக்குற. அந்த பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டுதான். அப்போ பெரியவாளா இருக்கு அவளை பார்த்து சொல்றான், என்ன ஆச்சுன்னு பாருமா, ராத்திரி வேலை என்ன நடக்கிறது, அவ என்ன தூங்குறாளா, மூச்சுட்டு இருக்காளா, ஏன் இப்படி நாளுக்கு நாள் இழைச்சு போயிட்டு இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாளாம். அவ அம்மா வந்து சொல்றாளா, அம்மா ஸ்தானத்துல இருக்கவா வந்து சொல்றா, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும். அவ ராத்திரியில தூங்குறது இல்ல, மத்தியான வேலை தூங்குறது இல்ல, எப்பவுமே அவ தூங்குறதே இல்லை, இப்படி இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அவ கண்ணில இருந்து தாரதாரையா ஜலம் கொட்டிண்டே இருந்துட்டு இருக்கு. சங்கு சக்கரங்கள் என்று அவ சொல்றது சங்கு சக்கரம்னு சொல்லி இப்படி கை கூப்பின் இருக்கவளாக இருந்துட்டு இருக்கா. எங்கனே சரிக்கேன், என்னை விட்டு இன்னும் என்னை விட்டு எப்படி அவனை விட்டு எப்படி இருக்க முடியும்னு எப்ப பார்த்தாலும் அவனையே சொல்லிட்டு இருக்கவளாக இருந்துட்டு இருக்கா. ஆகையால அவளை நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு கோதையின் ஸ்தானத்துல இருந்தவா அவள்லாம் வந்து சொன்னாளாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கச்சு பாக்குறாளாம். இவளுக்கு ஆண்டாளுக்கே ஒரு சமயத்துல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. சரி, இதுக்கு எதனா சகுனம் பார்ப்போம், என்ன சகுனம் பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தாளாம். இந்த சகுனம் பாக்குறதுன்னா சோழியை வச்சுட்டு சகுனம் பாக்குறது, அச்சத்தையை வச்சுட்டு சகுனம் பாக்குறது, இதெல்லாம் ஒரு வழக்கம். மஞ்சளை வச்சுட்டு சகுனம் பாக்குறது, ஒரு பிடி அச்சத்தையை எடுத்து போட்டுற வேண்டியது. அந்த ஒரு பிடி அச்சத்தையை எடுத்து போட்டோம்னாக்கா அதை ரெட்டை ரெட்டையா எடுத்து வைக்கிறது. அந்த ரெட்டை ரெட்டையா எடுத்து வைக்கச்சே அந்த கடைசியில அந்த பிடி அச்சத்தையே ரெட்டையாக்குங்கோ யார நினைச்சிருக்காலும் அந்த கல்யாணம் கூடி வரும்னு அர்த்தம். அது ஒத்தையா வந்துருத்தோம்னாக்கா அந்த கல்யாணம் கூடி வராது. அதே மாதிரி ஒரு சோழியை எடுத்து பாக்குறது, ஒரு மொட்டு மொத்தமா ஒரு சோழியை, அந்த கூட சோழியை கொட்டி அதை ரெட்டை ரெட்டையா எடுத்து வைக்கிறது. அந்த ரெட்டை ரெட்டையா எடுத்து வந்ததுன்னா ரெட்டையா வந்துருத்தோம்னாக்கா இது மனசு இஷ்ட காரியம் சித்திச்சிடும் அர்த்தம். அது வரலன்னாக்கா இது சித்திக்காதுன்னு அர்த்தம். இதுக்காக இவள் அச்சத்தை எடுத்து போட்டு பார்த்தாலாம், போட்டு பார்த்தா அது ரெட்டையா வந்துடுத்தான், காரிய சித்தி நிச்சயம்னு தீர்மானம் ஆயிடுத்தான். அதே மாதிரி பாக்குறாளாம், சோழியை எடுத்து பாக்குறாளாம், மஞ்சளை எடுத்து பாக்குறாளாம், எல்லா சகுனமும் நல்ல சகுனமாக தான் வரதான். அத பாக்குற இன்னொரு சகுனம் என்னன்னா, இப்பெல்லாம் தான் எங்க பார்த்தாலும் தார் ரோடு அந்த காலம் அந்த காலத்துல மண்ணா இருந்துதான். அந்த மண்ணா இருக்கச்சே கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடிந்து காலால இப்படி ஒரு சுத்து சுத்தணும். அந்த தரையில சுத்தினாக்க அந்த சுத்தச்சே ஒரு ரவுண்டு வரும். அந்த வட்டம் இருக்கு பாருங்க, அந்த வட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரணும். அந்த சுத்துறது கணக்கு சேர்ந்து எடுத்தோம்னாக்கா, அந்த வட்டம் சேர்ந்து எடுத்தோம்னாக்க கை அது வந்து காரியம் சித்திக்கும்னு இருக்கும். அது சேராத மேலேயோ கீழேயோ போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, காரியம் சித்திக்காதுன்னு அர்த்தம். ஆண்டாள் பார்த்துருக்காளாம், கண்ணை மூடிட்டு இந்த சகுனம் வேணா பண்ணி பார்ப்போன்னு பண்றாளாம். தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ குடிடு கூடலே. அது ஒரு அச்சேதனம், ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், அத போய் பிரார்த்தனை பண்றாளாம். நான் தேவதைகள்லாம் தொழக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமான் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக இருக்கணும்னாக்க நீ கூட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாளாம். இப்படி சகுனங்கள்லாம் பண்ணி பாக்குறாளாம்.
இந்த சகுனம் எல்லாம் நல்ல சகுனமாவே அமைஞ்சிடுத்து, இப்படி நல்ல சகுனமாக அமைஞ்ச உடனே கண்டிப்பா இவளுக்கு கல்யாணம் ஆயிடும்னு தீர்மானம் பண்ணிட்டா. அப்போ பார்த்துருக்கா ஒரு சமயத்துல ஒரு நாள் இவள் சூடி கொடுத்தது பெருமாளையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கா. அதனால பெரியாழ்வார் பெருமாளுக்கு வடபத்திர சாயி வேணும் தாத்த வேணும்னு வச்சிருக்கிற மாலைய இவள் தோடி சூடி பார்க்கிறாளாம். இது பார்த்து எப்ப பெருமாள் எழுந்திருந்தாலும் அவரும் அனுகிரகம் பண்ணக்கூடியதுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்னு எப்ப பார்த்தாலும் அலங்காரம் பண்ணிட்டு இந்த மாலையை சூடிண்டெல்லாம் இருக்கா. கண்ணாடி எதிர பாடியதான் கண்ணாடி எதிர இந்த மாலையை பெருமாளுக்காக வச்சிருந்த மாலையை சூடிண்ட அத்தை பெருமாள் பார்த்துட்டாராம் பெரியாழ்வார். ஐயோ இன்னைக்கு பெருமாளுக்காக சூடின மாலையை இப்படி புத்தி பேதலிச்சு போய் இப்படி பண்றாளே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு. அன்னை தினத்துல அந்த மாலையை சாத்தாத இவர் வேற மாலையை கொண்டு போய் கொடுத்தார். அவருக்கு தெரியாது இத்தனை நாளா நடக்கிறது அதுதான் அப்படின்றது அவருக்கு தெரியாது. அதையால அதை கொண்டு போய் கொடுத்த உடனே அதை அன்னைக்கு சாத்தினாக்கா பெருமாளுக்கு அது முகப்பாக இல்லையாம் இந்த மாலை. இது என்ன இப்படி ஆகி போச்சு என்ன? அப்புறம் அந்த பெருமாளே சொல்ற உனக்கு இந்த அச்சக முக்கம் என்ன சொல்லச்சு, நான் அவள் சூடி கொடுத்த மாலையினாலதான் எனக்கு உகப்பே ஏற்பட்டது, ஆகையால அதே மாலையே தான் வேணும்னு சொல்லி சொல்றாராம். இந்த நிலை ஏற்பட்ட உடனே இனிமேலும் ஆண்டாளுக்கு ஒரு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக பெருமாள் ரங்கநாதனே அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சாராம் பெருமாளை. இவருக்கு அங்க இருக்கிறவா எல்லாரும் ராஜா முதற்கொண்டு மொத்த பேரும் வந்துட்டாளாம். வாரணமாயிரம் சுகுழவலம் செய்து மறுநாள் காத்தால பார்த்தோம்னா ஆயிரம் யானை சீவல்லிபுத்தூர்ல வந்திருக்கான். அது இத்தனை பேர் சீவல்லிபுத்தூர்ல வந்திருக்கேன்னு நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்கொடம் வைத்து புறபங்கும் தோரணம் ஆஸ்திரம் எப்படின்னு கேட்டா கல்யாணம் பண்ணணும்னாக்க பிள்ளையாத்துவாதான் பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் சாஸ்திரம். இப்பதான் மாறி போச்சு பொண்ணாத்துவா போய் கெஞ்சணும்ன்றதெல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு பார்த்தா சாஸ்திர பிரகாரத்துக்கு பிள்ளை பொண்ணை கேட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்துட்டான். ஒத்தர் ரெண்டு பேர் வரல, ஆயிரம் யானை அங்க வந்துடுத்தான். மத்தக்களிர் வசுதேவன்னு சொல்ற யானையினுடைய செல்லும் நிறைந்தவராக இருந்திருக்குவர் வசுதேவர். வசுதேவருக்குமார் இல்ல குழந்தை இல்ல, நந்தகோபருக்கும் கோபருக்கும் குழந்தையை, ஆகையால இவா ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுனால இவாளுடைய வந்துட்டாளாம். வந்தவா சிவல்லிபுத்தூர்ல இருக்கிறவா மொத்த பேரும் ஒரு தங்கத்தினால குடத்தை வச்சுண்டு அந்த வந்தவாளுக்கெல்லாம் பூர்ண கும்பம் கொடுக்கிறாளாம். பூரண பொற்கடம் வைத்து புறபிங்கணம் நாணம் நாட்ட இப்படி எல்லா பக்கத்துலயும் தோரணமும் இதுவுமா இருந்துருக்கான். என்ன விசேஷம் என்ன விசேஷம்னு பார்த்தா ரங்கநாதனுக்காக ஆண் கேட்டு பொன் கேட்டு வந்திருக்கா இத்தனை பேரும் என்பதாக சொல்லலாம். நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாடு பரிசு உடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஒரு காளை நாள் அவ அப்படி மாடியால பாக்குறாளாம். பார்த்தாக்க அங்க மாப்பிள்ள வந்திருக்கா. யாரு கோவிந்தன் வந்த பெருமாள் இருக்கான் இருக்கான். நாளை வதுவை மனம் என்று நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை எழுப்போம் இந்த மாப்பிள்ள வந்திருக்கான். எங்க பந்தல் போட்டிருக்கு, பெரிய பந்தல் கட்டிருக்கு, வாழை மரம் கட்டிருக்கு, பாடு கமுகு பரிசு என்பதாக பாக்குப்பட்டை எல்லாம் கூட கட்டி இப்பாக்குட்ட ஒரு பாக்கு கொலை எல்லாம் கட்டிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பந்தல் கீழே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை, கோவிந்தன் என்கிற ஒரு காளை, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாட்டம் அழகா வந்திருக்கானா. அதை பார்த்ததான், இதை பார்த்த உடனே பெரிய சந்தோஷம். பிரஹர்ஷேனாவருத்தாசான்னு வார்த்தையே வரலையாம், என்ன சொல்றதுன்னே தெரியலையாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவள் இருந்துட்டு இருக்காளாம். அப்போ எல்லாரும் வந்து இவளை கேட்டு பண்ணலாம், அடுத்தது மனசு பார்க்கணும். இவ எல்லாம் வந்திருக்கா, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குடாம் எல்லாம் வந்திரு என்னை பேசி 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 மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குடாம் எல்லாரு இவளை கூப்பிடுறவா யாரு, இங்கேருந்து வந்திருக்கிறவா யாருன்னா தேவதாம்சம் புரிந்தவர்களாக இருந்திருக்கிற தேவதைகள் பெண் கேட்டு வந்திருக்கிறவா இவெல்லாம். மாத்திரம் என்ன
என்னை மகள் பேசி மந்திரித்துன்னு, மகள் பேசி பொண் கேக்குறதுன்னு அர்த்தம். மந்திரித்துன்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அப்ப சொல்லச்சே சொல்லிடுவா, கல்யாணம் பண்ணச்சே, ஜாதகம் கொடுத்துருக்கு, பொண்ணை பிடிச்சிருக்கு, ஜாதகம் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணிடலாம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவா. சொன்ன பிற்பாடு என்ன பண்ணுவா, லௌகிக்கம் எவ்வளவு வருஷம் செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு இவா கேட்பா. அதெல்லாம் உங்க பொண்ணுக்கும் நீங்க, எங்களுக்கு என்ன இருந்துருக்கு, எங்களுக்கு ஒரு குறவும் இல்லை, நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிடுங்க, உங்க சௌகரியம் போல பண்ணிக்கோங்க, நாங்கள்லாம் வரதட்சணை எல்லாம் கேட்கற வழக்கமே இல்லை, ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. இதுக்குன்னு பின்னாடி சில பேர் இருப்பா, இவா சம்பந்தி சொல்லச்சே இத சொல்லிட்டு போயிடுவா, சொல்லச்சே அவ சொல்லுவா, மந்திரித்துன்னு சொல்றதுக்கு அவ லௌகிக்கம் பேசுறதுக்கோசரம் முள்ள வருவாளாம் பின்னாடி. எல்லாம் சந்தோஷம்தான், எங்களுக்கு எல்லாம் எல்லாம் பரவாயில்ல. இது மாப்பிள்ள அவர் வந்து தனியா இருக்கணும்னாக்க, உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு அவருக்கு ஒரு ஆம் மாத்திரம் ஒன்னு வாங்கி கொடுத்துருங்க போறோம், ஒரு 50 சவரன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போறோம். அதெல்லாம் யார் போட்டு, யாரா போட்டு, யாரா போட்டுக்கு போற, உங்க பொண்ணுதான் போட்டுக்கு போற, ஆகையால அவளுக்கு ஒரு செட்டு ஒரு வளையல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, சேப்புகள் வளையல் ஒன்னு ரெண்டு செட்டு வாங்கி கொடுத்துட்டானே, எத்தனையோ இடத்துக்கு அவன் போறவன், ஒரே ஆபரணத்தையே போட்டும் போனா நன்னா இருக்காது, இவள்லாம் இருப்பாளாம். அந்த மாதிரி இங்க கல்யாணத்துல வந்து பேசுறவாளா இருந்துட்டு இருக்காளாம். இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் என்ன அப்படின்றது, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரிசூட்ட அந்தரின்றது உமாதேவி, சாட்சாத் நாத்தனார் அவர் தான், பெருமாளோட கூட பிறந்தவள் அவள். ஆகையால நாத்தனாரா இருந்துட்டு இருக்கவா, அவ மந்திர கோடி உடுத்தி, கோடி உடுத்தின்னு அந்த புடவை உடுத்தி விடுறதுன்றது இருக்கு பாருங்க, இது கூற புடவை சாதாரண புடவை இல்ல, மந்திரம் சொல்லி கொடுக்குற புடவை அது. அந்த புடவைய உடுத்துறத நான் பார்த்தேன்னு சொல்ற, அந்த மாதிரி இவ என்னென்னலாம் நினைச்சிருந்தாளோ அந்த கல்யாணம் நடக்கிறது. இவள் இங்கேருந்து போறா ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போன உடனே ஆண்டாளுக்கும் பிறராளுக்கும் கல்யாணங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறது, அத்தியுதமான கல்யாணம் நடக்கிறது. அந்த மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா, அந்த பார்த்துட்டு இருக்கச்சே இதுல சந்தோஷம் ஏற்படுறது தெரியுமா, அது சந்தோஷம். அவ திவ்ய தம்பதிகளாக இருந்துட்டு இருக்கா, அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாயம் எல்லாருக்கும் விழ வேண்டும் என்பதாக தான் பிரார்த்திக்கிறார். அவ மொத்த பேரும் அன்யோன்யமாக்கேகரசஸ்மிதாட்சௌ அபஸ்யதாம் அதிமதம் பதீதௌ. சுவாமி யாதவாபியுதயத்துல ருக்மிணி கல்யாணத்தை சொல்ற, அங்க ஹோமம் பண்றாளாம், ஹோமம் ராஜஹோமம், இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் எடுத்து பண்ணு பொறியிடுதல்ன்ற சொல்ற ஹோமம். அந்த பொறியிடுறது யார் பண்ணணும்னாக்க, இது வரைக்கும் இருக்கிற ஹோமத்தெல்லாம் பிள்ளை பண்ணுவான், பொறியிடுறது மாத்தம் பொண்ணு கையில, அந்த பொண்ணு கையால பண்ண வேண்டிய விஷயம். அந்த பொண்ணு என்ன சொல்லுவா தெரியுமா, என்னே குல்பான்யாவம், இந்த மந்திரத்தை சொல்லணும், அவ சொல்லச்சேயே தீர்காயுரஸ்து மே பதிஹி என்பதாக சொல்லி அந்த பொண்ணு, ஜீவாத்து சரத சதம், என்னுடைய கணவன் 100 வருஷம் இருக்கட்டும், என்னுடைய கணவனுக்கு 100 வயசு இருக்கட்டும், தீர்காயுஷாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொறியிடல் பண்றது. அந்த பொறியிடத்தில் படைச்சே அவ கைய பிடிச்சுண்டு கண்ணன் பொறியிடுறான். இவா ரெண்டு பேரும் அந்த கடை கண்களால ஒத்தருக்கு ஒத்தர் பாத்துக்கிறாளாம். ஆசாஸ்தலாஜாஞ்சலி ஹோமபாஜாம் க்ஷேமாசிஷா கிஞ்சி தசேஷஹ்ருத்யம் அந்யோன்யமாக்கேகரசஸ்மிதாட்சௌ. நம்ம ரெண்டு பேருக்கும் என்னமோ இவா கல்யாணம் பண்ணி வைக்கிற, நாம தான் முதல்ல ஆதிம தம்பதி, இவா என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணி வைக்கிறாமா அப்படின்னு நினைச்சுண்டு இதை தெரிஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாளாம் பார்த்துண்டு, கடை கண்ணால பார்த்துண்டு. அப்பேற்பட்ட ஆதிம தம்பதியினுடைய கட்டாட்சம் நம்ம பேர்ல விழணும்னு, அந்த ஆண்டாளும் பெருமாளுமாக இருந்துட்டு இருக்கிற ஆதிம தம்பதி, அந்த தம்பதிகள் ஆண்டாள் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிட்டு ரங்கநாதனோட ஐக்கியமாயிடுறா, ரங்கநாதன் இருந்துட்டு இருக்கா, அவ ரெண்டு பேருமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுறதுன்றதுனால, இந்த ஆண்டாளுடைய கட்டாட்சம், ஆண்டாளுடைய ரங்கநாதனுடைய அனுகிரகமும், திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் எப்பொழுது வேண்டும் என்பதால் இது உள்ளது அப்படிப்பட்டதான சிறப்பு. ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மஹிம் மஹிஷா, கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.